ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நேற்றுக்கு சொன்னது மாதிரி மேஷ ராசி இந்த ராகு கேது பயிற்சிகள் முன்னாடியே நம்ம சொன்னது நேற்று நிகழ்ச்சியில் நம்ம சொன்னது மாதிரி தான் இது வந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி விடிய காலில் ரெண்டு பதினாலுக்கு நமக்கு மாறுது இது வந்து வாக்கிய முறைப்படி உங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து நம்ம ரிஷபராசிக்கு வந்து ராகு பகவானும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க இப்போ இது மூலமாக நம்ம சொல்லிக்கிறது அடிக்கடி நம்ம சொல்கிறது தான் இது பொதுவான பலன் தான் இதை நம்ம எல்லாருமே கேட்கறதுனால நம்ம சொல்கிறோம் இது இதில் நம்ம சொல்லக்கூடிய சில சஜஷன்ஸை வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அந்த வழிபாடுகளோடு சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் கலந்துக்கோங்க அதில் உள்ள வழிபாடுகள் ஏன்னா ஜனனகால ஜாதகங்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து எப்பேற்பட்ட ஜோதிடர்களாக இருந்தாலும் ஒரு முப்பது சதவீத பலன்கள் தான் இதில் நீங்கள் எடுத்துக்கணும் இதில் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக என்னெல்லாம் உங்களுக்கு வருங்கிறத மட்டும் எப்பயும் போல் சொல்லிடலாம் ஸோ இப்போ இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் மேஷராசி மேஷ லக்னமாக இருந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ராகு பகவான் வந்து வந்து பார்த்தேங்க அப்படின்னா சுக்கரன் வீட்லேயும் அதாவது நான் சொல்லக்கூடிய ரிஷப வீட்லேயும் அதே போல் கேது பகவான் பிரிச்சிக வீட்லையும் இருந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பாசிட்டிவாக நடக்கும் இது இப்போ கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்பில் உள்ள ஜாதகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா பார்க்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பீரியட் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சில பேர் பயமுறுத்துவாங்க அஜிஜுவை போச்சு ரெண்டு ரெண்டாவது ஸ்தானத்தில் வந்து வாக்குஸ்தானத்தில் ராகு வந்துட்டார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அதே போல் எட்டில் கேது வந்துடுது பயம் தீர்வாங்க மறைவு ஸ்தானத்தில் கேது இருக்குது ஒரே ஒரு விஷயந்தான் மேஷராசி அன்பர்களே வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் சம்பந்தமான உபாதைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவன குறைவாக இருந்துடக்கூடாது சரிங்களா பட் இது வந்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களுக்கு சூப்பர் சரிங்களா இந்த ஜனனகால ஜாதகத்துலேயும் இப்படி அமைப்பு உங்களுக்கு மேஷ ராசியாக இருந்து மேஷ லக்னமாக இருந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் ராகுவும் ரிச்சிகத்தில் கேதுவும் இருந்தால் சூப்பர் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க ரைட் இப்போ ஜென்ரலாக எடுத்துக்கலாம் ராசிப்படி இருந்தால் என்னென்ன மாதிரி வரும் இப்போது இதில் ரொம்ப குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு எப்பயுமே வந்து ரொம்ப வாய் துடுக்கு ரொம்ப ஜாஸ்தி வார்த்தையை நிறைய பேசுவீங்க சரிங்களா மனசில் பட்டதை ரொம்ப ஃப்ராங்காக பேசிடுவீங்க ஸோ எது பேசினாலும் கொஞ்சம் தேனி நிற்க பேசுங்க தேனி நிற்க பேசுங்கன்னா ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு வரும்பொழுது ஆகும்னா அன்பாக பேசுகிறது ஒரு கோபமே வந்தால் கூட அப்படிங்களான்னு சிரிச்சிட்டு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும் கோவப்பட்டால் என்ன ஆகும்னா நீங்கள் செய்த அத்தனை நல்ல காரியங்களும் கடைசியாக வந்து இந்த கோவத்தினால் கெட்டு போயிடும் ஏன்னா ரெண்டு வாக்குஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு உங்கள் வார்த்தைகளை தடுமாற வைப்பார் அதே மாதிரி கோவத்தை கிளப்புவார் சரிங்களா அப்படிங்கும்போது நல்ல விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இது மாதிரி விஷயங்களும் வரும் அதே போல் தனம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாவது வீட்லேயும் வரும் பொழுது தீய வழியில் சம்பாதிக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்கக்கூடாது அப்படி ஒரு தப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படியெல்லாம் போகக்கூடாது போனால் வந்து சட்டவிரோதமான விஷயங்களுக்கெல்லாம் போனால் அது வந்து தவறு தவறான முடிவுகளுக்கு வந்துடும் அதே மாதிரி அரசாங்கத்தால் கண்டிக்கக்கூடிய இடங்களுக்கு கூட ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் அடுத்த விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டயத்தில் தனதானியங்கள் நல்லா இருக்குங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் விடிவு கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய பணங்கள் வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதில் சூட்சமமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களில் தப்பான விஷயத்துக்கு போகக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரைட்டான விஷயங்கள்லாம் நம்ம இருந்துக்கணும் அன்பர்களே இப்போ ரைட்டான விஷயங்கள்லையே நான் எட்டில் கேது மறைவு ஸ்தானத்தில் கேது கேது வரும்பொழுது ஆய்வு சம்மந்தமாகவும் மறைப்பொருள் ஆராய்ச்சிகள் சம்மந்தமாகவும் ஆன்மீக ரீதியாக கேத்துவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்மீகத்தை டச் பண்ணால் மட்டும்தான் ஞானத்தை டச் பண்ணால் மட்டும்தான் அவர் பிரீத்தி ஆவார் அப்போ அவர்கிட்ட நீங்கள் ஞானம் இல்லாமல் நீங்கள் என்ன தான் பேசினா அவர்கிட்ட போய் வழிபட்டாலும் இருக்காது அப்போ ஞான மார்க்கத்தில் போய் சத் சிந்தனைகள் சத் சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளோட வழிபாடுகள் பண்ணிக்க வேண்டியது அப்போ அந்த ரெண்டில் ராகு இருக்கும் பொழுது மேஷராசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா பட்டீஸ்வரம் அம்மன் வழிபாடை செஞ்சுக்கோங்க அப்போது நான் இப்போ லாக்டவுனாக இருக்கே இப்போ நான் உடனே எப்படிங்க போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அப்போது இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சோடனே பட்டீஸ்வரம் அம்மன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அந்த ஒன்றரை வருஷத்தில் மினிமம் ஒரு மூணு தடவையாவது போயிட்டு வாங்க அங்கே வந்து பார்த்துங்க அப்படின்னா ஞானாம்பிகை சன்னிதின்னு உண்டு அம்மனை கும்பிட்டுட்டு ஞானாம்பிகை சந்நிதிக்கு போங்க அந்த ஞானாம்பிகையோட தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களே அங்கே வந்து உங்களுக்கு விஸ்வாமித்ரருக்கு அங்கே தான் பிரம்ம ரிஷி பட்டம் கிடச்சிது விஸ்வாமித்திரர் ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் விஸ்வாமித்திரர் எப்போயுமே தனக்கு தெரியும் நான் நான்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் மட்டும் கிடைக்காது அங்கே போய் அழுகிறாரு எனக்கு மட்டும் பிரம்ம ரிஷி பட்டமே இல்லையே அம்பாள் நீதாமா எனக்கு எல்லாமே ஞானாம்பிகைன்னு சொன்ன உடனே வசிஷ்டர் அங்கே வந்துட்டு அங்கே தான் பிரம்ம ரிஷி பட்டம் கிடச்சிது எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா நானுங்கிற எண்ணத்து வந்து கொஞ்சம் மேஷராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உண்டு ஆளுமை திறன் உண்டு அப்படிங்கும் போது கொஞ்சம் பணிவாக ஓட்டிக்கணும் இந்த வாக்குஸ்தானத்தில் பிரச்சனைகள் வருங்கிறதுக்காக தான் அந்த கோயிலை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுக்க வேண்டியது தவிர்த்து நீங்கள் பண்ண வேண்டியது ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபட்டுக்க வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடுகளை செய்யணும் குலதெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக செய்யுங்க எவ்வளோ வழிபாடுகள் செய்யணுன்னா அதுக்கான கோயில் கோயிலாக போகணும்னு இல்லைங்க டெய்லியே நீங்கள் குலதெய்வத்தை வழிபட வேண்டியது அதே போல் கேத்துவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா காளியோட வழிபாடு இல்லைன்னா விநாயகரோட வழிபாடு பத்ரகாளி அம்மனோட வழிபாடு அதே போல் சித்தர்கள் ரிஷிகள் முனிகள் அதே மாதிரி நீங்கள் குருவாக யாரை நினச்சின்னு இருக்கீங்களோ அவங்களுடைய வழிபாடுகள் இது வந்து ஒரு நல்ல மறைப்பொருளான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது யாராலேயும் கற்றுக்க முடியாத அறிய முடியாத சில ஒரு சில சக்திகளும் இந்த காலங்களில் இந்த ஒன்றரை வருஷ காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும் மத்தபடி உங்கள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பணங்கள் வந்து உங்களுக்கு வருங்க அந்த தனத்தை வந்து நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா பணங்கள் சேரும் பொழுது அதை நல்ல வகையில் கொண்டு போகிறதுக்கு வழிபாடுகள் ரீதியான விஷயங்களும் நல்ல கோயில் குளங்களுக்கு போகிற விஷயங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கடன் அடையும் கடன் அடையும்னா கண்டிப்பாக கடன் வந்து மேஷராசிக்கு வந்து எப்பயுமே வந்து டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுனால கடன்களும் இருக்கும் அதே போல் பதவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுறதுனால சில நேரங்களில் அந்த பதவி சம்மந்தமான விஷயங்களை பேக்ஸ்டாப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல அந்த பதவிகள் சம்மந்தமான விஷயங்கள் இதாகும் அதே மாதிரி லிட்டிகேஷன் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் சரியாகும் இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா முன்னாடியே சில விஷயங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்ன விஷயங்களை பண்ணாமல் இருந்துட்டு வழிபாடுகளை நான் சொல்கிற மாதிரி இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த டயத்தில் என்ன பண்ணுங்கள் மறைப்பொருள் ஆராய்ச்சி ஒரு எக்ஸாம்பிள் ஒருவேளை ஆன்மீகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க தியோ தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்களில் இறங்குங்க நான் ஏன் இதாக திருப்பியும் சொல்கிறேன்னா த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானெட் இஸ் கேத்து சரிங்களா அப்போ இந்த கேத்துவோட சந்தோஷத்தை இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது பல காலங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காலத்தை வந்து பொன்னான வாய்ப்பாக நினச்சிட்டு ஒரு சாத்வீகமாக சாத்வீகமான அமைதியாக வார்த்தைகளை விடாமல் அதை நல்ல வார்த்தைகளை மட்டுமே வெளியே பேசிகிட்டு இருந்தால் இது மேஷ ராசிக்கு மிக வெற்றியான காலங்களது தான் உண்மை உங்கள் ஜனநகால ஜாதகத்தையும் உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துட்டு அதில் உள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னா நாங்கள் பெயிட் கன்சல்டேஷன் தான் பண்ணுறோம் இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் நண்பர்களே நாளைக்கு வந்து ரிஷபராசியை பற்றி டீட்டெயிலான விளக்கங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்